அன்புடன் சோமு. மக்களிடையே தெய்வபக்தி மேலோங்க வேண்டும், அசுர சக்திகள் அகல வேண்டும் எனும் நல்ல தெய்வீக பண்புகள் நம்முள் வளர வேண்டும் என்பதற்காகவே தொடர்ந்து பல தெய்வீக சிந்தனைகளை மனம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மிக அற்புதமான வார்த்தைகள். முறையான ஆன்மீக வாழ்க்கை வாழும்போதுதான் நமக்கு ஆத்ம சுகம் கிடைக்கிறது. அந்த தத்துவத்தை அனைவரும் உணர்ந்து தம்மை முழுக்க முழுக்க ஆன்மீக பணிக்கு அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். சர்வ மங்களம் தரும் ஸ்ரீ சர்வேஸ்வரர் வழிபாடு என்னும் அவதாரம் மிக முக்கியமானது. சிவபெருமானுடையது ஸ்ரீ சர்வேஸ்வரர் அவதாரம், ஸ்ரீ நரசிம்மர் பராக்கிரமம், ஸ்ரீ பிரகலாத சரித்திரம், பிரத்யங்கரா சூலினி பிரபாவங்கள் போன்ற பல அற்புதமான விஷயங்களை சிவபுராணம், கூர்ம புராணம், பத்ம புராணம், தேவி பாகவதம் போன்ற பற்பல புராணங்கள் ஆதாரமாக கொண்டு தெய்வமனம் கமழ செய்கிறது. ஸ்ரீ சர்வேஸ்வரர் வழிபாட்டிற்கான தோத்திரங்கள், அஷ்டோத்திரங்கள் நாம் அறிந்து கொண்டு துதிக்கப்படுதல் மிக 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 நல்லது, அற்புதமானது. ஸ்ரீ சர்வேஸ்வரர் திருக்கோவில் கும்பகோணம் டு மாயவரம் மார்க்கத்தில் திருபுவனம் என்னும் திருத்தலத்தில் அற்புதமாக அமைந்துள்ளது. பிரம்மாண்டமான இக்கோவில் நல்ல கலை நுட்பத்துடனும் ஓங்கி உயர்ந்த கோபுரத்துடன் அற்புதமாக காணப்படுகிறது. கல்லிலே காணப்படும் கலைவண்ணம் பொங்கும் தூண்கள் பிரமிக்க வைக்கும் கலை நுணுக்கங்களை பிரதிபலிக்க செய்கின்றன. இக்கோவிலில் கர்ப்பகரத்தில் சிவபெருமான் கம்ப ஹரேஸ்வரர் என்னும் திருநாமத்துடன் லிங்க வடிவில் எழுந்து அருளியுள்ளார். கம்பஹரேஸ்வரர் என்னும் சொல் நடுக்கம் தீர்த்த ஈஸ்வரன் என்று தமிழ் அர்த்தம். ஈஸ்வரனுக்கு இப்பெயர் ஏற்படுவதற்கு ஒரு சரித்திர வரலாறு உண்டு. திருவிடை மருதூர், திருவாரூர் தேழழகு, கும்பகோணம் கோயிலழகு, மன்னார்குடி மதிலழகு, வேதாரண்யம் விளக்கழகு, திருவிடை மருதூர் திரு அழகு என்று சிறப்பித்து சொல்லப்படும் திருவிடை மருதூர் தேரோடும் நான்கு வீதிகளும் விசாலானமை. ஒருமுறை வரகுண பாண்டியன் மன்னன் திருவடை மருதூர் மகாலிங்கேஸ்வரரை வழிபட்டு தனது ஏற்பட்ட பிரம்மகதி தோஷத்தை தீர்த்து கொள்ளுவான் வேண்டி கோவிலுக்குள் செல்கின்றார். அரசனை துரைத்து வந்த பிரம்மகத்தி கோவிலுக்குள் செல்வதற்கு அஞ்சுகிறது. மன்னன் வழிபாட்டை முடித்து கொண்டு வெளியே வரும் பொழுது பிடித்து கொள்ளலாம் என்று பிரம்மகத்தி கங்கணம் கட்டிக்கொண்டு கோவில் நுழைவாயிலே காத்து நிற்கிறது. பிரம்மகத்திக்கு பயந்து நிற்கும் மன்னன் ஈசனை காதலால் கசிந்து கண்ணீர் மல்கி தரிசித்து தியானித்து, ஈசா, இந்த பிரம்மகத்தியின் பிடியிலிருந்து நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று இறஞ்சுகின்றார் மன்னன். ஈசன் தொண்டனை காக்க திருவுள்ளம் கொண்டு, வரகுண பாண்டியா, இந்த பிரம்மத்திக்காக நீ அஞ்சவே வேண்டாம், நீ அடுத்துள்ள அம்மன் சன்னதி மார்க்கமாக வெளியே செல்வாயாக என்று அசுரீர் மூலம் அருள்மொழி கூறுகிறார். மன்னன் மகேசனை பன்முறை நமஸ்காரம் செய்து அம்மன் வழி சன்னதியாக புறத்தே வந்தான். வந்த சுவடு தெரியாமல் அதிவேகமாக நடக்கலானான். இதனை அறிய முடியாத பிரம்மகத்தி கோபுரவாயில் நின்று கொண்டிருந்தது. இன்றும் அந்த கிழக்கு கோபுர வாயிலே மன்னனுக்காக காத்திருக்கிறது என்பது ஒரு ஐதீகம். அதனால்தான் பக்தர்கள் அம்மன் சன்னதி கோபுர வாயில் வழியாக வெளியே வருகின்றார்கள். திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் பேரொருளால் தப்பித்த மன்னனுக்கு எதனாலோ சோழ பிரம்மகத்தியை எண்ணி ஒருவித நடுக்கம் உடலில் இருந்து கொண்டே இருந்தது. பிரம்மகத்தியிடமிருந்து தப்பித்து வெளியே வந்த மன்னன் வறுமொழியே அடுத்துள்ள திருபுவனம் நகரில் கோயில் கொண்டிருக்கும் ஈசன் உயர் கோபுரத்தை காண்கின்றார். மன்னன் சிறமீது கரமுயர்த்தி தேவார திருவாசக பாடல்களை பாடிக்கொண்டே கோவிலுக்குள் செல்கின்றார். தர்ம சம்வர்தினி சமேதராய் கோவில் கொண்டிருக்கும் கம்பஹரேஸ்வரர் ஈசனின் திருவடியை தொழுகின்றார், நிலம் கிடந்து சேவிக்கின்றார். அங்கனமே மன்னனின் நடுக்கம் நின்றது, பயம் விலகியது, உடம்பில் புத்துணர்ச்சியும் உடலில் புது பொழிவும் உண்டானது.
சிவலிங்க பெருமான் மன்னருக்கு தரிசனம் கொடுத்து அருள் செய்கின்றார். மன்னன் மனமகிழ ஆலயத்தை வளம் வந்தான். நலம் தந்த நாதரில் தாழ் பணிந்தான். மன்னனின் மனலிருந்து பயம் விலகியது. உடல் நடுக்கம் நீங்கி அமைதி கொண்டார். மன்னனின் நடுக்கத்தை போக்கியதால் அந்த ஈசனுக்கு நடுக்கம் தீர்த்த பெருமாள் என்ற திருநாமம் ஏற்பட்டது. மன்னனுக்கு மென்மேலும் சகல ஐஸ்வர்யங்களும் பொங்கி பெருக ஈசன் அசரீரி மூலம் அருள்வாக்கு மலர்கின்றார். மன்னா, வடகிழக்கில் எழுந்தருளியிருக்கும் எமது சாநித்தியம் கொண்ட சரபேஸ்வர மூர்த்தியை பூஜித்து மேன்மேலும் சர்வகாரிய சித்திகளையும் பெறுவாயாக. ஈசனின் அருள்வாழ்க்கிணங்க மன்னன் ஸ்ரீ சரபேஸ்வர மூர்த்தியை ராகு காலத்தில் அர்ஜித்து ஆராதித்து சுந்தர ஸ்லோகங்களால் துதி செய்து நிம்மதியாக நாடு திரும்புகிறார். ஸ்ரீ கம்பகரேஸ்வரர் திருக்கோவிலில் எழுந்தரிருக்கும் ஸ்ரீ சரபேஸ்வர யாழி முகமும் எட்டு கால்களும் நான்கு கைகளும் இறக்கைகளும் கொண்டு ஒரு மாறுபட்ட தோற்றத்துடன் கூறிய உக்ரமூர்த்தியாக அதி அற்புதமான தோற்றத்துடன் திவ்ய தரிசனம் தருகின்றார் சரபேஸ்வர பெருமான். சோழர்குலம் காத்த கம்பகரேஸ்வரர் ஆலயத்தை சோழ மன்னனான மூன்றாம் குலோத்தங்கன் தஞ்சை பெரியவில் கொண்ட தோற்றத்துடன் அமைத்தார். கோபுரங்கள் நாட்சதுரமாக அமைந்திருப்பது இது காரணம் பற்றியே வரலாறு கூறுகிறது. திருபுவனம் என்னும் ஊர் பெயர் திருபுறவனம் என்பது மருவி திருபுவனம் என்று வந்ததாக கூறப்படுகிறது. அதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், மூன்று கொடிய அரக்கர்கள் திருபுவனத்தில் கடுமையான தவம் இருந்து பிரம்மதேவனிடம் தரிசனம் பெறுகிறார்கள். பிரம்மதேவனிடம் அம்மூன்று அரக்கர்களும், பிரம்மதேவரே, நாங்கள் மூவரும் நினைத்த மாத்திரத்தில் நினைத்த இடத்திற்கு போகவும் சஞ்சாரம் செய்யவும் பொன் வில்லி இரும்புகளாகிய மூன்று பறக்கும் பட்டணங்கள் வேண்டும். அதற்காகவே இந்த தவம் செய்கிறோம். இந்த மூன்று பட்டணங்களும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஒன்று சேர வேண்டும். அந்த மூன்று பட்டணங்களும் ஒன்று சேர்ந்திருக்கும் தருணத்திலே மட்டும் ஒரே பானத்தால் முப்புறங்களை அழிக்க வல்லவனால் மட்டுமே எங்களுக்கு மரணம் சம்பவிக்க வேண்டும் என்று வரம் கேட்கின்றார். நான்முகனும் அரக்கர்களுக்கு அவ்வாறே வரம் தந்து விடுகிறார். தேவ சிற்பியான மயனை விழித்து மூன்று பட்டணங்களையும் அரக்கர்களுக்கு நிர்மாணித்து கொடுக்க செய்கின்றார் பிரம்மா. வரம் பெற்ற அரக்கர்கள் வரம் பெற்ற செயல்களை செய்யலாகினர். வரம்பற்ற செயல் என்பது செய்யக்கூடியாத செயல்கள். அமரர்களும் அருந்தவசியர்களுக்கும் அடுக்கடுக்காய் தொல்லைகள் பல வந்து சேர்ந்தன. சர்வலோக வியாபியான பரமசிவன் திருபுரர்களை சம்காரம் செய்து லோகத்தை இக்குடியவர்களிலிருந்து பிடியிலிருந்து ரட்சிக்கின்றார். திரிபுர சகோதரர்கள் தவம் புரிந்ததால் இந்த இடத்திற்கு திரிபுரவனம் திருபுவனம் என்று பெயர் ஏற்பட்டது. இப்பேற்பட்ட சிறப்புமிக்க திருபுவனத்தில் எழுந்தருளிருக்கும் ஸ்ரீ சரபேஸ்வரர் அவதார வைபவம் பற்றி பல புராணங்கள் கூறுகிறது. ஸ்ரீ சரபேஸ்வரர் புராணத்தை படிப்பதாலும் கேட்பதாலும் எழுதுவதாலும் எத்தனையோ அரும்பெரும் பேறுகளை பெறலாம் என்று சொல்லி இன்று சரபேஸ்வரரை பற்றி மனம் சிந்தனை செய்தது என்று சொல்லி விடைபெறுகிறேன். அன்புடன் சோமு, கோவை.